ஸோ ஹலோ ரிவான் வெல்கம் டு த லைவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் ஸோ மறக்காமல் இந்த லிங்க்கை வந்து எல்லாத்துக்கூடிய ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு செம்மையான ஒரு சர்ப்ரைஸும் இந்த லைவில் வந்து காத்துட்ருக்கு ஸோ இதை பற்றி நான் ரிவீல் பண்ணணும் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் மேக் பண்ண போகிறேன் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன் பட் இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் அந்த ஹீட் அந்த ஹீ ஹீட் ஆஃப் மூமெண்ட்டில் வந்து அதை பற்றி ஓரிரு வார்த்தைகளாக தான் நம்ம பேசியாகணும் அப்படின்றதுனால இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் லைனர் மட்டும் நான் பேசிக்கிறேன் அண்ட் அகெயின் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணும்போது சர்ப்ரைஸ் ஆக இருக்கும் என்பதை நான் தாராளமாக தெரியும் இது அவுட் சைட் த ஸ்டடீஸ் படிப்பு பற்றி கிடையாது கம்ப்ளீட்டாக வந்து இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டடீஸ் அல்லாத ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம் பட் அதுக்குள்ளேருந்து நான் ஆன ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக நான் பேச தான் போகிறேன் ஸோ கைஸ் அது ஒரு ஸ்பெஷல் வீடியோவே வரும் இப்போதைக்கு ஒரு ஒன்லைனில் மட்டும் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை முக்கியமாக ஃபஸ்ட் கொஞ்சம் நேரம் பார்த்துருங்க ஓகே ஸோ குரூப்பில் லிங்க் ஷேர் ஆக நினைக்கிறேன் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸை வந்து இப்போ இன்வைட் பண்ணிடுங்க ஸோ டெஃபினெட்லி இட் கோத் இட் ஓகே எஸ் இது டெய்லி கரண்ட்டு பேஸ் ஆன் டிசம்பர் ஃபோர் வித் மை நாப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிகேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு நோ ரிவ்யூ ஓகே ஸோ மாதிரி கேஸ் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சேனல் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஓகே ஸோ நம்மளுடைய வண்டிலோட ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் மாதிரி எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் பிளானர் ஸோ நாளையிலேருந்து டென் டென் டேஸ்க்கு குவிஸ் இருக்க போகுது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகஸ்ட் ஒன் டூ டென்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் குய்ஸ் இந்த ஒரே ஒரு குவிஸ் செடியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க ஐ பெட் வரக்கூடிய மூணு எக்ஸாமில் கண்டிப்பாக மூணு எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கஷ்டம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பேர்டன் அதை நான் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் ஏன்னா பிரித்து பிரித்து அது இங்கிருந்தே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால ஸோ டு நாட் வரி பக்கமான ஒரு ஹேண்ட்லிங் இருக்கும் ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் ஓகே கைஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஷெட்யூலில் நாலிலேருந்து கலந்துக்கோங்க எல்லோரும் சேர்ந்து படிக்கும்போது நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனியாக படிக்கிறது எப்போயுமே கொஞ்சம் ஒரு வேகாக தான் இருக்கும் ஸோ ஒரு குரூப்பாக ஒரு குவிஸ்க்கு படிக்கணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே எஸ் எஸ் அஞ்சு மாதம் குவிஸ் அழகாக ஸ்பிட் அப் பண்ணி போட்டாச்சு நம்முடைய நேற்று இன்ஸ்டாகிராம் கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியன் அப்படின்றது தான் ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஆன்சர் வந்து ரிவீல் பண்ணியாச்சு அண்ட் ஆல்சோ நேற்றுக்கு பட்ஜெட் எடுடா பேலன்ஸ்ட் பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட் டிஃபிசிட் பட்ஜெட் அங்கே பார்த்தீங்களா அந்த தராசிலே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இல்லையா ஸோ எஸ் ஸோ என்ன அந்த சர்ப்ரைஸ் தான் இதான் அந்த சர்ப்ரைஸ் ஸோ என்னுடைய ஒரு பிரதர் ஸோ நான் அப்படி தான் சொல்லணும் ஸோ தினகர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அண்ணா ஒருத்தவங்க நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஆக்சுவலி அவருடைய ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வலிமையில் அந்த ஸ்கெட்ச் பார்க்குறீங்களா அஜித்தும் அவங்க அம்மாவும் வந்துருக்கிற அந்த ஸ்கெட்ச் பார்த்திங்கல்ல இந்த ஸ்கெட்சை வரைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை பிரதர் தினகர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து அவர் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் தெரியும் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு இவர் இன்ட்ரோ ஆகிறாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இவரை பற்றி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா இவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அல்மோஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த ஸ்டெப்லேருந்து நான் அவரை வந்து பார்த்துருக்கேன் நான் நினைக்கிறேன் ஸோ அது எப்படி இன்னும் அழகாக சொல்லட்டுமா நம்ம லைஃப்பில் பேசிக் சப்போர்ட்னு ஒன்று இருக்கும்ல அதாவது வந்து நம்முடைய பேசிக் சப்போர்ட் அதாவது ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபுட்டு ஃபேமிலிக்கு ஒரு வீடு அப்படின்னு ஒரு பேசிக் சப்போர்ட் இருக்கும்ல இந்த பேசிக் சப்போர்ட் முதல் கொண்டு இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு அவங்க அம்மாவுக்கு அம்மாவும் இவங்களும் மட்டும்தான் ஸோ இந்த இந்த சீனில் வர மாதிரியே தான் கிட்டத்தட்ட ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபஸ்ட் ஒரு ஒரு ரூபானாலும் இவர் ஆன் பண்ணால் தான் முடியும் அப்போ எப்படி இங்கிருந்து வலிமையில் எப்படி வந்து இவரோடய ஒர்க் வருது எவ்வளோ பெரிய டிரான்சிஷன் இது அஜித்ன்றது இன்றைக்கு டாப் ஸ்டாரில் வந்து எப்படி நான் இவ்வளோ பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிங்க அப்படின்னா அவர்கிட்ட நான் அந்த வயசு குட்டி வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் அன்றைக்கி அவரோட ஆர்டோடைய குவாலிட்டி ஒன்று பாருங்களேன் அவருக்கு இருந்த பேஷன் வந்து இட்ஸ் இம்மென்ஸ் ஒருத்தவங்க வருவாங்க அப்போல்லாம் ஒரு சின்ன ரூம் இருக்கும் அந்த ரூமில் ஃபஸ்ட்டு வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அப்புறம் ஒரு சின்ன ரூமுக்கு போனாங்க அங்கே வந்து இந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து விசிட்டிங் கார்டு அதே மாதிரி ப்ரௌச்சர்ஸ் பேனர்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க அப்போ வந்து பண்ணிவிட்டு நான் கூட பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு நாங்கள் கூட சரி ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் கொடுப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பான்னு பார்த்தா நூறுரூபா தான் இருக்கும் வெறும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த நூறுரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டெலாம் அவங்களுக்கு பெருசாக பார்க்க மாட்டாங்க அந்த குவாலிட்டி இதுவே என்ன தெரியும் தெரியுமா நெக்ஸ்ட் டைம் அவங்க வேறு இடத்துக்கு போக ட்ரை பண்ணுவாங்க வேறு எங்கேயோ ஒரு டிசைன் கிட்ட போவாங்க எங்கெங்கேயோ போயிட்டு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் இங்கே தான் வருவாங்க நானும் ஜி எங்கெங்கேயோ போய் பார்த்தேன் ஜி ஒர்க் அவுட்டே ஆகலை நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றவங்க ஏன் வராங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை பார்க்கல இந்த நூறுரூவா தராங்களா நம்ம ஐநூறுவா பேசிட்டு வெறும் நூறுரூவா தான் தராங்க அதுவும் தராமங்க சில நேரத்தில் இப்படியெல்லாம் யோசிக்கல அவர் பண்ணுன்னா என் ஒர்க் வெளியில் போதா இந்த ஒர்க் என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போகணுன்னாரு இன்றைக்கி எங்கள் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டிருக்கேன் அப்படின்னா இந்தியன் சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் ஆக்டருடைய ஒரு டை ஒரு சாங் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸில் அவருடைய அந்த ஒர்க் போயிருக்க அப்புடின்னா தட்ஸ் அல்டிமேட் அண்ட் இமஞ்ச் அப்படி தான் சொல்லணும் ஸோ சில பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் அந்த குட்டி ரூம்ஸில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஸோ அது வந்து நான் உங்களுக்கு மேபி நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் மேக் பண்ணி போடுறேன் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நான் கற்றுக்கிட்டது இப்போவும் சொல்கிறேன் பிலீவ் எனக்கு அதான் சொல்கிறேன்னு ஒரு சாப்பாடு பேசிக் ஃபுட்டு இந்த ஒரு நீடு கூட கஷ்டம் போது அந்த பேஷன் கம் டெடிக்கேஷன் அண்ட் அந்த அந்த டிட்டர்மைண்டாக பண்ணுற ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு விஷயம் எங்கே வேணால் ஒரு மனுஷன் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் அதுக்குன்னு வந்து நல்ல ஹைட்டாக இருக்கணும் குட்டையாக இருக்கணும் கலராக இருக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் நல்ல ஒரு பார்க்க வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் இப்படிலாம் ஒன்றுமே இல்லை அந்த பேஷன் அண்ட் டெடிக்கேஷன் மட்டும் வச்சுக்கோங்க கன்சிஸ்டண்ட்டாக போங்க நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே ஒரு ப்ளேஸ் போவீங்க அண்ட் இது ஒன்றும் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது ஏன்னா இந்த ஒரு ரேஞ்சுக்கு வருவார்ன்றது என்னை இருந்தே தெரியும் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஐ டெடிக்கேட் திஸ் வீடியோடு தினகரானா ஸோ ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வரேன் இவரை பற்றி இன்னொரு ஸ்பெஷலாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நம்ம போய்ட்டு இருக்கலாம் கேட்டிங்கன்னா நம்ம ஃபன் ஸ்டாப் ஆகிருக்கில்லை நம்ம சேனலில் ஃபன் ஸ்டாப்பாகு ஒரு கேரக்டர் பார்க்குறீங்களே இந்த ஃபன் ஸ்டாப் ஆயை டிசைன் பண்ணது ஸ்ட்ரக்சராக ஃபுல் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி அதுக்கு அனிமேஷன்லாம் நடுவில் ஒரு தடவை பண்ணும் அதை கம்ப்ளீட்டாக பண்ணது இவர் தான் அண்ட் இவர் கூட சேர்ந்து நிறைய ஒரு அனிமேஷன் கார்ட்டூனுக்குள்ளே ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாரு டப்பிங் பண்ணுறதுக்கு அந்த சீரியஸ்லாம் இப்போ வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுற பாருங்கள் ஃபன் ஸ்டாப் ஆயோட டிசைனரே இவர் தான் அப்போ பாருங்க சினிமாவில இருக்கிறவரால் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பை ரெடி பண்ணிக்கிறப்போ ஜாலியாக சொல்லிக்கலாம் டூ இயர்ஸ் பேக் அது ஆக்சுவலி ஓகே கைஸ் தேங்க் யூ சோ மச் சென்ட் ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு என்கூட இருக்கிற ஒருத்தவங்க வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு போகும்போது எனக்கு அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஐ ஃபீல் வெரி ப்ராவுட் ஜாலியாக ஒரு அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லையா அதுதான் ஓகே கைஸ் நம்மளுடைய கரண்ட் ஆஃபீஸ் ட்ரிப்பு நம்ம ஜம்ப் பண்ணிடலாம் ஸோ முதலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதே சந்தோஷத்தோட வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் பேங்க்ஸ் டிசம்பர் ஃபோர் ஸோ எஸ் இந்த டிசம்பர் ஃபோர் அப்படின்னா நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தட் இஸ் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் தி வேர்ல்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டே ஃபார் ஆல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பேங்க்ஸ் தான் இல்லையா அப்போ மாயா வந்து டிசைனில் அது அது ஒரு கேரக்டர் அது டிசைன்லாம் எங்கேயும் பண்ணல தட்ஸ் அ கேரக்டர் அவ்வளோதான் ஓகே ஸோ எஸ் அவர் வாதிட்டு வைட்ஸ் வாட்ஸ்அப் பட்றேன் தேங்க்யூ தினா நான் தேங்க்யூ ஓகே சரி பாருங்க கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் தான் வந்து ரொம்ப தூரம் தான் இல்லை லாஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட் டைம் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் யுனட் நேஷன் ஜென்ரல் அசம்பி தான் ஸோ இவங்க தான் அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நம்ம பேசாமல் இன்டர்நேஷனல் டே ஃபார் பேங்க்ஸ் வந்து வைக்கலாமா அப்படின்றாங்க எதனால் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எப்பவுமே சொல்கிறேன் ஒரு இண்டிவிஜுவல் ஆகட்டும் சரி ஒரு கண்ட்ரி ஆகட்டும் சரி த யூசேஜ் ஆஃப் பேங்க் அந்த பேங்க் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்கிறாங்கல்ல இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ன்ற ஒரு விஷயம் அப்படியே க்ரோத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகும் நீங்கள் எப்போ ஒரு பேங்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ யூ வில் பி கோயிங் டு தட் க்ரோத் ஸ்டேஜ் தான் அது எந்த விதத்துலையுமே உங்களுக்கு டவுன்ஃபால் ஆகாது இந்த ஒரு அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டே தேவைப்பட்டுச்சு அதுதான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பேங்க்ஸ் ஏன்னா அதே மாதிரி இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் டேவும் கூட அவங்களும் இன்றைக்கி வந்து தன்னுடைய இந்தியன் நேஷ்னல் இண்டியன் நேவி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் ஆப்வியஸ்லி இது எதற்காக அப்படின்னா இந்தியன் ஓஷன் ஜோனில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி இந்தியன் நேவி டேவோட தீம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷத்துக்கான தீம் ப்ளீஸ் டேக் இன் அவுட் கவனமாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க இந்தியன் நேவி டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோடய தீம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் விஜய்யோட வருஷம் இருபத்தொம்பது வருஷம் அப்படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விஜய் வர்ஷ் ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக இருக்குது லாஸ்ட் இயர் என்ன தீம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் நேவி காம்பேக்ட் ரெடி கிரெடிபிள் கோஹெசிவ் அப்படின்றது லாஸ்ட் இயர்க்கான தீம் பட் திஸ் இயர் ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் அப்படின்றது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆபிச்சர்னா உண்மையிலே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் நேர்த்திக்கு பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வச்சு நான் பார்த்துருக்கேன் நம்மளுடைய ஃபார்மர் கவர்னர் ஸோ யார் அப்படின்னா அவர்கள் ஸோ நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இவர் வந்து கவர்னராக இருந்திருக்கிறார் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து கவர்னராக இருந்திருக்கார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாசிட்டிவ் ஆகிட்டார் ஆன் டிசம்பர் ஃபோர்த் இட் இஸ் வெரி வெரி சேட் டு ஹியர் ஸோ நல்ல மனுஷன் அண்ட் எனிவே ஸோ அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு விஷயம் அண்டு யா ஏபிசிஎம் அண்ட் தமிழ்நாடு ஃபார்மர் கவர்னர் அண்ட் இவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டி பாயிண்ட் ஒன்று இருக்குது அது என்ன கேட்டிங்கன்னா இஸ் த லாங்கஸ்ட் லாங்கஸ்ட் சர்விங் சர்விங் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லையா அதாவது மினிஸ்டர்னால் அதிக வருஷங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த ஒரு மனுஷன் தான் இவர் அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா பதினாறு முறை பட்ஜெட் தாக்கல் யாப்பா நம்ம சேனலில் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பட்ஜெட் தான் போட்டிருக்கோம் அந்த ரெண்டு மூணு பட் ரெண்டு பட்ஜெட் நினைக்கிறேன் ஆப்யஸ்லி ஒரு ரெண்டு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டகரமாக இருக்கும் அந்த டைமில் உட்காந்து நம்ம வந்து பார்த்து ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது கிட்டத்தட்ட பதினாறு முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னா தட் இஸ் தட் இஸ் சீரியஸ்லி எ வெரி இன் நம்பர் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இவர் வந்து பட்ஜெட்டில் அப்படி சும்மா கரைச்சி குட்டி பார்ப்பல அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் ஸோ பதினாறு முறை இவருடைய ஹைலைட்டாக இருந்தான் சிக்ஸ்டீன் டைம்ஸ் வந்து பட்ஜெட் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணிக்கா ஸ்டேட் பட்ஜெட் எக்ஸாக்ட்லி ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிக்ஸோடைய பிராண்ட் அம்பாசிட் யார் வந்திருக்காருனா தலைவன் பும் பும் பும்ரா அவர் தான் வந்திருக்காரு யூனிக்ஸ் பிராண்டுக்கு இனிமேல் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் ஆல்ரெடி இதே இதுக்கு வந்து ஐ திங்க் ஷோ ஸ்மித்தி மந்தானா இருந்தாங்கன்னு ஒரு டவுட் ப்ளீஸ் செக் வித் கூகுள் இதுக்கு முன்னாடி எனக்கு சும்மா ஞாபகம் இருக்குது ஸ்மித்தி மந்தானா யூனிக்ஸ்க்கு இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் கைண்ட்லி டூ செக் யாராவது ஒருத்தர் செக் பண்ணி கமெண்ட்டில் கூட மென்ஷன் பண்ணிவிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த பேங்க்கை நான் இப்படி தான் நினச்சேன் ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் எங்கேயோ இருக்கவும் சென்னை பெங்களூர் இல்லைனா வந்து டெல்லி அப்படி எங்கேயாவது இருக்கும்னு நினச்சேன் ஒரு நாள் அப்படியே சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ அது அருமையான ஒரு இப்போன்னு பார்த்து வர மாதிரி மாமன் பிரியாணி உண்மையிலே கடை அப்படி இருக்குது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இவ்வளோ மாதிரி எங்கேயோ தொண்டக்கார வீட்டுக்கு போய்ட்டு மாமன் பிரியாணி அப்படின்றா அப்படி நினச்சிக்காதீங்க ஸோ ஆக்சுவலி ஈரோட்டில் மாமன் பிரியாணின்னு ஒரு இடம் இருக்குது அந்த கடைக்கு போகிற வழியில் இந்த நெக்ஸ்ட் பேரல் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் அப்படியே ரிட்டர்ன் வரும் வந்துட்டு அப்படியே ஜாலியாக பெறாக் பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா இந்த இந்த இஎஸ்ஏஎஃப் எங்கேயோ பார்த்துருக்கேனே எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா ஈரோட்லேயே ஒரு பிரான்ஞ்ச் இருக்குது ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குடைய பிரான்ஞ்சு ஈரோட்லேயே இருக்குது வெரி நியர் டு ஈரோட் பஸ் ஸ்டாண்டு அப்பா ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு அமெரிக்கா பேஸ்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குன்னு நினச்சா பாரேன் ஈரோட்லேயே பிரான்ச் வச்சுருக்காங்க அப்போவே நினச்சேன் இது ஒரு பெரிய பேங்காக வரும்போலேயே இவ்வளோ தூரம் பிரான்சஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் உடனே ஒரு அவார்டும் கையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க இவங்க என்ன அவார்டு வாங்கினாங்கன்னா ரீசெண்டாக நடந்த குளோபல் எஸ்எம்இ ஃபினான்ஸ் அவார்டு குளோபல் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஃபினான்ஸ் அவார்ட்ஸில் ஒரு ஸ்பெஷல் அவார்டு வாங்கியிருக்காங்க என்ன அவார்டு அப்படின்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சப்போர்ட்டர்ஸ் அதுலேயும் வந்து குறிப்பிட்ட ஒரு அவார்டு கொடுக்குறாங்க என்ன தெரியுமா பெஸ்ட் பேங்க் அதான் நான் பார்த்தேன் என்னடா இன்றைக்கி ஒன்றும் வரலையே ரொம்ப ஸ்மூத்தாக போதேன்னு பார்த்தேன் பெஸ்ட் பேங்க் ஃபார் த உமன் ஆண்டர்பனர்ஸ் கேட்டகரி ஓப்பன் சேலஞ்சாக ஒன்று கேட்கட்டுமா ஒன்னே ஒன்று கேட்குறேன் நான் நிஜமாலுமே கேட்குறேன் எல்லாத்துட்டையுமே ஓப்பன் சேலஞ்ச் பெஸ்ட் பேங்க் ஃபார் மென் ஆண்டர்பனர் கேட்டகரி இப்படி ஏதாவது ஒரு நியூஸ் இருந்தால் எனக்கு கண்ணில் காட்டுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் ஆப்ஷன் ஏ உண்டியும் வேற வாரியான்னு கேட்குறேன் இல்லை இல்லை கைஸ் ரெண்டும் ஒன்று தான் ஈக்யூடாஸ்மா யாராவது இப்படி போட்டது ஆப்ஷனு ரெண்டும் ஒன்று தான் கைஸ் டோன்ட் வரி இஎஸ்ஏஎஃப் எல்லாமே ஒன்று தான் டோன்ட் வரி இது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது நிஜமாலுமே என்ன அதாவது மாரியம்மன் பேங்க் கடல்லையே இல்லையா அப்படி ஒரு பேங்க் பெஸ்ட்டு பேங்க் ஃபார் மென் ஆண்டர்ப்பினர்ஷிப் கேட்டகரி அப்போ யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு கேட்டகரியில் ஒரு பேங்கே இல்லை அப்படி ஒரு இது கடல்லே இல்லையா அப்படின்னு யோசிச்சுங்க அப்போ உங்களுக்கு கோவம் வருமா வராது டிஃப்ரெண்ட் சாரி கைஸ் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒன் மணி நான் வேறு ஏதோ பேசுமா அப்படியே வந்து ரோல் ஆகிக்குது டோன்ட் வெரி தட்ஸ் போட் ஆர் டிஃப்ரெண்ட் நான் அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி விஷயத்துக்கு வரும் அப்போ பாருங்களேன் என்னமோ மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் என்னமோ என்னது மென்ஸ் கேட்டகரி அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒரு விரக்தி வருமா வராதா போட் பேங்க்னு வேணால் நம்ம ஆரம்பிப்போம் ஓகே கே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபின்டெக் கம்பெனிஸில் வந்து ஒரு பெஸ்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஆனால் இந்த ஃபின்டெக்னால் என்ன வாட் இஸ் தி ஆக்சுவல் மீனிங் ஃபார் த ஃபின்டெக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இப்போ ஃபின்டெக்னால் என்ன அப்படின்னா இப்போ ஃபினான்ஷியல் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் பேங்க்கு போகிற ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க இல்லையா முதல்ல வந்து ஒரு ஊருக்கு அஞ்சு பேர் தான் அஞ்சுலேருந்து பத்து பேர் ஒரு சின்ன ஊர்ன்னா அவ்வளோதான் பேர் அக்கௌண்ட்டே வச்சுருப்பான் மித்த பையெல்லாம் நம்ம வந்து ரூம்லையே வந்து பீரோலேயே பூட்டி வச்சுருப்பாங்க அப்போது ஒரு சில சர்ட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பேங்க்கில் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஜாஸ்தியாவது ஏகப்பட்ட பேர் வராங்க அப்போ நீங்கள் எல்லாமே லெஜரில் தான் என்ட்ரு பண்ணுவீங்க இவங்க பேலன்ஸ் இது இவ்வளோ எடுத்துகிட்டு அப்போலாம் அப்படி தான் லெஜரில் தான் எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள் இல்லையா அப்போது இவ்வளோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகும் ஓகே எடுத்துகிட்டு போகும்போது அப்போ தான் வருது ஃபின்டெக் ஸோ ப்ரொவைடிங் ஃபினான்சியல் சொல்யூஷன் வித் டெக்னாலஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபினான்சியல் சொல்யூஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஃபோன்பே கூகுள் பே ஆன்லைன் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே என்னது இதெல்லாம் ஆப்புன்றது ஒரு டெக்னாலஜி இதில் என்ன பண்ணுறான் அவன் நம்முடைய ஃபினான்ஷியல் சொல்யூஷனே ப்ரொவைட் பண்ணிடுறானே இதிலேயே லோன் எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கலாம் அப்போது ஒரு பேங்கிங் சர்வீஸை டெக்னாலஜி மூலிமா ப்ரொவைட் பண்ணுறான் ஸோ தேட் இஸ் கால்ட் அ ஃபின்டெக் ஓகே குட் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ பி கன்ஃபர்ட் வித் அசாம் ஹையஸ்ட் சிவில்இன் ஓன் பசங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னீங்கன்னா ரத்தன் டாட்டா த மேன் போட் பேங்க்குக்கு இவருதான் சிஓ எழுதி வச்சுக்கோங்க பசங்களுக்காகவே உங்களுக்காகவே நான் அப்படின்வாங்கல்ல நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மிஸ் ஜெ ஜெயலலிதா மேம் அவங்கள மாதிரி உங்களுக்காகவே நான் மென்களுக்காகவே நான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒன்லி ஃபார் த மென் அப்படின்றத எடுத்திங்கன்னா ரத்தன் டாட்டா எடுத்துக்கலாம் ஸோ அசாம்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இவர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவர் கொடுக்கணும் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு டெஃபினட்டாக இவருக்கு ஒரு முறை ஒரு நியூஸ் ஆக்சுவலாக லவ் ஃபெயிலியர் தானே லவ் ஃபெயிலியரில் கல்யாணமே பண்ணாமல் போயிட்டார் மனுஷன் ஓகே சார் கிட்டத்தட்ட இவர் கிடச்சிருக்கிற அவார்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அசாம் பைபவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவார்டு இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் எவர் ரொம்ப வெரி வெரி ஸ்பெஷல் அவார்டு அசாம் உடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் அப்போ பார்த்தீங்கன்னா அதர் த்ரீ அவார்ட்ஸ் கூட இருக்குது இன்னொரு மூணு அவார்ட்ஸ் இருக்குது என்னென்னா அசாம் பைபவ் அசம் சௌரவ் அசம் கௌரவ் அசாம் பைபவ் அசாம் சௌரவ் அசாம் கௌரவ் இதை த்ரீ டைம்ஸ் டங் ரோலாக சொல்லுங்க பார்க்கலாம் டங் ட்விஸ்டர் திரும்ப சொல்கிறேன் வீட்டில் இப்போ சொல்லி பாருங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா ஆஃப்லைனில் பார்த்தாலும் சரி ஆன்லைனில் பார்த்தாலும் சரி இது ஒரு டங் ட்விஸ்டர் இப்போயே மனப்பான் பண்ணி பாருங்கள் சொல்லி பாருங்கள் யாராவது சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லிட்டேன்றதை கமெண்ட்டில் போடுங்க அசாம் பைபவ் அசாம் சௌரவ் அசாம் கௌரவ் அசாம் பௌபவ் ஜி பௌபவ்ல அசாம் பைபவ் அசாம் சௌரவ் அசாம் கெளரவ் கொஞ்சம் கஷ்டந்தான் ஓகே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான் சும்மாவே பைத்தியம் நினைப்பாங்க இதை கரெக்டாக பேசிக்கார வேற பேரை விதவிதமாக வச்சுட்டு நம்மளை பைத்தியக்காரனாக்குறோம் அப்படின்றது சொல்லிட்டீங்களா அசாம் வைபவ் நாடா யாராவது அசாம் பைபவ் அசாம் சௌரவ் அசாம் கௌரவ் உண்மையிலே முத்தின மாதிரி தான் இருக்குது ஓகே கிட்டத்தட்ட பத்தொம்பது பர்சன்ஸ் வந்து இந்த ஒரு மூணு அவார்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒரு நாமினிஸாக வந்தாங்க பட் அவார்ட்ஸ் ரொம்ப மூணு பேருக்கு தான் கிடச்சிது சொல்லிட்டிங்களா என்ன உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை நிஜமாக இல்லமா ஓகே இந்த அசாம் பை பை அவார்டுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸ் கிடைக்குதான் கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸ் கேஷ் ப்ரைஸ் அண்ட் மறுபடியும் அடுத்து வரக்கூடிய அசாம் சௌரவுக்கு வந்து ஃபோர் லேக்ஸு லாஸ்ட்டாக அசாம் கௌரவுக்கு வந்து த்ரீ லேக்ஸ் அஞ்சு நாலு மூணு பன்னெண்டு லட்ச ரூபா டோட்டலாக அசாம் ஹையஸ்ட் வினவ் அசாம் பைபவ் கௌரவ் சௌரவ் ஓகே அடுத்தது லாஸ்ட் படாலிஸ்ட் இன்னைக்கு லாஸ்ட் நாளைக்கு குட்டி நியூஸ் தான் இன்னைக்கு தான் ஸோ இன்னைக்கு நேஷனல் ஃபேஸ் பார்க்கலாமா எந்த ஒரு ஸ்டேட் வந்து ஆத்ம நிர்பர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அது என்ன கிறிஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வாட் டியூ ஆக்சுவலி மீன் பை ஆத்ம நிர்பர்னா தெரியும் செல்ஃப் ரிலையன் கிரிஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஸ்பெஷல் செக்டர் ஆஃப் லோன்ஸ் ஸோ ஸ்பெஷல் கேர்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டர் இப்போ இப்போதான் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் அக்ரிகல்ச்சரா ஆ அப்படின்ட்டு இருந்தான் நிஜமாலுமே பெரிய ஸ்கீம்ஸ் கிடையாது பெரிய லோன்ஸ் கிடையாது ஃபார்மர்ஸை பார்த்தா ஃபார்மரா அப்படின்னு இப்போ ஒரு காலத்துக்கு அப்புறம் புரியுது ஐயோ ஐயோ சாப்பாடு இல்லைன்னா இவர் பொலிட்டீஷியன் சீமானவர்கள் சூப்பராக இல்லை ரைவிங்காக சொல்லுவார் இல்லை ஜி கம்ப்யூட்டர் ஜி அந்த ஜி இருந்தாலும் கஞ்சி ஃபார்மர் தானே போடணும் அப்படின்ற வரல அது மாதிரி செமையான ஒரு ஃபன் ஒரு டைலாக் அது ஆக்சுவலி இட் இஸ் மீனிங்ஃபுல் ஆல்சோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சைடோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ புரிஞ்சுக்கிட்டு உடனே அப்கமிங் அசம்பிளி எக்ஸ எலெக்ஷன் வேறு வருது கம்மிங் டுவெண்ட்டி டூ அப்போ அதில் வரங்க என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்ம் பில் ரிவாக் பண்ணிட்டாங்க அதை ரிவொர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார்மருக்கு ஸ்பெஷல் கவனிக்கும் உங்களுக்கு புரிஞ்சது அந்த கனெக்ஷன் என்னன்றது இதே இடத்துல தான் நம்ம போய் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ்லாம் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க எலியெல்லாம் சாப்பிட்டு அது வந்து அதோடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஹாஃப் இதோட வந்து போய் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாங்க அந்த ரோட்லேயே உட்காந்துருந்தாங்க அப்போவெல்லாம் யாரும் கண்டுக்கல அப்கமிங் எலெக்ஷன்ஸ் வரும்போது ஃபார்ம் பில் ரிவோக்கு பின்னாடி அப்படியே இங்கே பாருங்கள் ஃபார்மர்ஸுக்குனு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமு அதெல்லாம் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் பண்ண பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே ஸோ இதுக்கு உடனே உடனே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க டியூ டு அசம்பிளி தான் அசம்பி எலெக்ஷனுக்காக தான் அதை நாங்கள் பண்ணுறோன்ற அளவுக்கு அது வந்து ஜேர்னல்ஸ்லேயே பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணுவோம் அது என்ன எஃபி இப்போ ஃபார்மர் ப்ரொடியூஷன் ஆர்கனைசேஷன்னா த பிளேஸ் வேர் இந்த ஒரிஜினல் அந்த என்ன சொல்கிறது இந்த சேல் ப்ராடக்ட்ஸ் ஹஸ் மீன் இனிஷியேட்டிவ் ஃபார்மர் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸை வந்து சேல் ஹோல்சேல் சேல்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுற இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி ஒரு லைவில் கூட இன்னும் டீப்பாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ தேட்ஸ் இட் இது வந்து வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் இன்னும் பெருசாக வந்து ஒரே மறச்செல்லாம் கிடையாது இட்ஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அடுத்து பாருங்கள் விட் ஸ்டேட் லான்ஞ்சஸ் எலக்ட்ரிசிட்டி மொபிலிட்டி ப்ரொமோஷன் பாலிசி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் த இ வெஹிக்கல் ஸ்கீம் ஒன்றுமே கிடையாது கோ இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக் அப்படின்னு வரும்போது ரெண்டு மூணு ஸ்டேட் வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ஒன்று கர்நாடகா ஒன்று ஒன்று கோவா இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கேரளா அண்ட் அகெயின் இந்த பக்கம் எடுத்திங்க அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் சைடு தான் ஆப்வியஸ்லி தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பிரதேஷ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த சதர்ன் இந்தியாவில் எடுத்திங்க அப்படின்னா மும்பை விட்டுருங்க அது கீழே வந்துட்டிங்க அப்படின்னா கோவா கர்நாடகா வெரி ஃபாஸ்ட் இன் இம்ப்ளிமெண்டிங் டெக்னாலஜிஸ் அப்புறம் கேரளா இவங்க மூணு பேரையும் ஒன்றுக்கு ஒன்று செலக்சது கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா கோவா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இ வெகிக்கிளுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்கான் ஆல்ரெடி இது மாதிரி ஒரு சப்சிடி ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் மொபைல்ஸ் மொபிலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த ஸ்கீமில் என்னென்ன சில சப்சிடீஸ் கொடுக்க போகிறாங்கன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரு டூ வீலர் வாங்குறீங்க ஒரு எலக்ட்ரிக் டூ வீலர் வாங்குறீங்க ஒரு ஒரு லட்சரூபா ஒதுன்னு வச்சுப்போம் கண்டிப்பாக வரும் ஒன் லேக் ருபீஸ் சாலிடாக வரும் ஒரு எலெக்ட்ரிக் டூ டூ வீலர் எடுத்திங்க அப்படின்னா ஒன் லேக் ருபீஸ் வரும் இப்போ இந்த ஒன் லேக் ருபீஸில் தேர்ட்டி பர்சன்ட் கவர்மெண்ட்டே வந்து சப்சிடி கொடுத்துடும் விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் ஆஃபர் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த கம்பெனிக்கு போய்டும் பட் அது கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டோட சப்சிடியில் போயிடும் பைக் ஓனருக்கு கிடச்சிரும் கம்பெனி ஓனருக்கு அந்த காசு ஒரு லட்ச ரூபா போய் சேர்ந்துடும் பட் நீங்கள் கட்ட வேண்டியது செவன்ட்டி தௌசண்ட் தான் இருக்கும் இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா ஓ நானே சொல்லிட்டேண்ணா

த்ரீ வீலர்ஸ் வருது அப்படின்னா நைன்ட்டி தௌசண்ட் வெரி சிம்பிள் இப்போ நீங்கள் டென் பர்சன்ட் எவ்வளோ போடுங்க ஃபிஃப்டீன் அதை வந்து ஃபோர் டைம்ஸ் ஈஸியாக போடலாம் டூ டைம்ஸ் தேர்ட்டி ஃபோர் டைம்ஸ் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இது கழிச்சிங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் தட்ஸ் இட் தொண்ணூறாயிரம் நீங்கள் கட்டினா போதும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நீங்கள் வச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் கட்ட தேவை அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு நைன் லேக்ஸ் வருது ஒரு ஃபோர் வீலர்னு வச்சுக்கலாம் ஒரு நைன் நைன் லேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம் த்ரீ லேக்ஸ் சப்சிடி போக நீங்கள் சிக்ஸ் லேக் கட்டினா போதும் ஒரு ஃபோர் வீலர் எலக்ட்ரிக் ஃபோர் வீலர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ சொல்லுங்கள் ஆஃபருக்கும் சப்சிடிக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸ் புரிந்து விட்டதா ஆஃபருக்கும் சப்சிடிக்கும் புரிந்துதா புரிஞ்சுதா உண்மையிலே ஈஸி தான் எடுக்கலாம் வந்து அது வந்து என்ன என்ன நினைப்பாங்கன்னு தெரில அதனால கொஞ்சம் ஹோல்ட் ஆன் ஓகே சரி விசேதிக்கு வரும் ஆஃபருக்கும் சப்சிடிக்கும் புரிஞ்சுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃபர் அண்ட் சப்சிடி தட்ஸ் இட் கேஸ் தட்ஸ் இட் ஓகே ஓகே அடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டீப்பாக போகலாம் ஓகே அதாவது சர்வர் இண்டிஜினியஸ் சர்வர் வந்து பில் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் சர்வர் எதுக்கு சென்டர் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆல்சோ நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷனுக்காக இப்போது ஒரு ரேஸ் ஒன்று போயிட்டுருக்கு என்ன ரேஸ் அப்படின்றத நம்ம ஓப்பனாக பேசுவோமா ஒரு நாடு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு கண்ட்ரிஸ்க்குள்ளே ஒரு ரேஸ் போய்ட்டுருக்கு என்ன ரேஸ் அப்படின்னா மூணு விதமான ரேஸ் ஃபஸ்ட்டு ரேஸ் இந்த ஸ்பேஸில் என்னென்ன பண்ணுறான் எந்தெந்த கண்ட்ரி ஸ்பேஸில் வந்து ஃபஸ்ட்டாலாக போய் இந்த மார்ஸை கேப்சர் பண்ணுறது இல்லையா இந்த ஸ்பேஸில் அதிகமான சேட்டலைட்ஸு ஸ்பேஸ் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து யார் ஃபஸ்ட்டாக இது ஒரு ரேஸ் இது ஒரு கோல்டு வாரே நடக்கும் இதில் முந்தரக்கினே சில நேரங்களில் சில பயோவாரை கூட சில பேர் க்ரியேட் பண்ணலாம் பயோவாரை கிரியேட் பண்ணி கூட எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணி இவன் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போ சைனாவில் வந்து கோவிட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ சைனாக்காரனுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை அந்த டைமில் தான் சைனாக்காரன் என்ன இம்ப்ளிமெண்ட்ரான்னு தெரியுமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குறதுக்கு இது இதுதான் போது ராக்கெட் போது வானத்தில் இங்கே எல்லாம் கோவிடில் வீட்டில் டவுன் இருக்கும் அவன் விண்வெளிக்கு போய்ட்டுருக்கிறான் போயிட்டு அங்கே ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சைனா வந்து ரெடி ஆகிரும் அப்படின்ட்டாங்க அப்போ இங்கே எல்லாம் லாக் பண்ணிட்டு அங்கே அவங்க வந்து வேலையை பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சண்டே ஸ்பேஸ்க்கு செகண்டு முக்கியமான சண்டே இந்த க்ள இந்த எனர்ஜி கிளைமேட்டிக் சேஞ்சு இந்த ரெனியூபிள் எனர்ஜியில் அவன் வரப்போகிறான் டாப்பு இதாக வரப்போகிறான் அப்போ அவன் வந்து பெரிய சப்ளையராக மாறிடுவான் யா எந்த ஒரு கண்ட்ரி ரெனியூபிள் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெனியூபல் எனர்ஜியில் ஒரு பெரிய மைல்ஸ் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இன்றைக்கும் சொல்லுவோம் அடித்து சொல்லுவேன் ரெனியூபல் எனர்ஜியில் இந்தியா ஹே ஆல்ரெடி ஹாவன் மைல்ஸ்டோம் இன்றைக்கி வேறு எவனோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை வைக்கிறான் இல்லை சோலார் பேஸ்டு ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இந்தியாட்ட ஃபஸ்ட் ஒரு ஐடியா கேட்கலான்ற அளவுக்கு வருவாங்க பை பிகாஸ் நம்மளால் ஒரு பெரிய ஆளாக இருக்கும் ஆல்ரெடி மல்தீவ்ஸுக்கும் சரி மருசியஸ்க்கும் சரி நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் ரெனியூபல் எனர்ஜி ஸோ இது ரெண்டாவது சண்டை அதுக்கு மூணாவது ஒரு சண்டை இதுக்கு இந்த கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் சூப்பர் கம்ப்யூட்டரிங் சர்வர் எனக்கு இப்போனா என்னன்னே தெரில அப்படி யாராக இருக்கீங்களா ஸோ முதல்ல இங்கே நியூஸ் பார்த்துருவோம் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் தான் இதை வந்து இண்டிஜினியஸ் சர்வர் லான்ச் பண்ணுறாரு எதுக்குன்னா சூப்பர் கம்ப்யூட்டிங்கான ஒரு சர்வர் அது ஒரே கேள்வி எனக்கு சர்வர்னால் அந்த கான்செப்டே புரியல எனிபடி எனக்கு சர்வருன்றது என்னன்னே புரியல ஈவன் எனக்குமே அப்படிதான் புரியாமல் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்புறம் ரியல் டைமில் போய் கான்செப்டாக கூட தெரியும் பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து பண்ணும்போது நமக்கு ஏன் என்னடா சர்வர்னா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ரைட்டாக சரி ரொம்ப சிம்பிளாக அழகாக நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஓகேவா சரி இப்போ வந்து ஏன்ட்ட வந்து ஒரு ஃபோல்டர் ஒரு படம் வச்சுருக்கேன் புது படம் நான் வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ ஏன்ட்ட வந்து ஒரு புது இப்போ ரிலீஸ் ஆன ஒரு லேட்டஸ்ட் சும்மா சொல்கிறேன் கைஸ் இதே கிதையை போட்டு விட்டுறாதீங்க நான் பாருங்கள் அவங்க யூடியூப்லேயே வந்துட்டு புது புதுப்படம் வச்சிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி விட்றாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்படுற அனைத்தும் கற்பனையே ரைட்டாக புது படம் வச்சிருக்கேன் நம்ம வந்து என்ன செய்வோம் புது படம் எனக்கு சென்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு இல்லைன்னா வந்து டெலகிராமில் அனுப்பு இப்படி ஏதாவது ஒன்று நம்ம கேட்போம் கரெக்டாக அந்த படம் வந்துச்சுன்னா அது அனுப்பிச்சிட்றாப்பா நானும் பார்க்குறேன் படம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இப்போ வந்து நான் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு என்னால் ஈஸியாக ப்ரொவைட் பண்ண முடியும் யாரோ ஒன்று ரெண்டு பேர் கேட்குறாங்கன்னா இந்த வச்சுக்கோ அப்படின்னு டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லையோ வந்து நான் விசாலெலாம் வந்து கூப்பிட்டுறாரு அண்ணன் வந்து வந்துட போகிறாரு சரி அப்போ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நாளைக்கு ஈஸியாக ஷேர் பண்ண முடியும் இப்போ என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கேட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் கேட்குறாங்க நான் என்ன செய்வேன் அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த அங்கடா எல்லாம் வெயிட் பண்ணுங்க நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா ஒரு கம்ப்யூட்டர் ஓகேவா ஒரு கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டரில் இந்த படத்தை நான் அப்லோட் பண்ணிடுறேன் யாருக்கு எப்போ அந்த படம் வேணுமோ நேராக என்கிட்ட வராதிங்க அந்த கம்ப்யூட்டர்கிட்ட போய் இந்த படத்தை வாங்கிட்டு வந்துடுங்க இவ்வளோ தான் மேட்ரு உங்களுக்கு புரிஞ்சுதான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஒருத்தருக்கு நானே அனுப்புகிறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த படத்தை தூக்கி ஒரு கம்ப்யூட்டரில் போட்டுறேன் இந்த கம்ப்யூட்டரில் இருக்குது ரெண்டாயிரம் பேர் இல்லை ரெண்டு லட்சம் பேருக்கு இந்த படம் வேணாலும் அந்த கம்ப்யூட்டர் போய் எடுத்துக்கணும் ஓகே அந்த கம்ப்யூட்டருக்கு பேர் தான் தட்ஸ் கால்ட் அ சர்வர் புரிஞ்சுதா அந்த இடத்துல வெறும் படம் மட்டும் நீங்கள் வைக்க முடியாது படம் மட்டும் வைக்கிறதுக்கான இடம் கிடையாது ஒரு வெப்சைட்டை நீங்கள் ரன் பண்ணலாம் ஒரு மொபைல் ஆப் நீங்கள் ரன் பண்ணலாம் உங்கள் ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்க ஒரு ப்ளேஸாக கூட வச்சுக்கலாம் ஓகே புரிஞ்சுதா ஆஹா யார் ப்ரைவிட்டா ப்ரைவ் கிளாஸ் போட்டுங்க சூப்பர் கைஸ் இப்போ புரிஞ்சுதா சர்வர்னா என்ன எ பிளேஸ் வேர் ஓகே எ பிளேஸ் வேர் யூ கேன் ஆக்சஸ் த ஃபைல்ஸ் காமன்லி ஒரு காமன் பிளேஸு அந்த இடத்துல நீங்கள் ஃபைல்ஸு இல்லை ஒரு வெப்சைட்டு இல்லை ஒரு மொபைல் ஆப்பு எங்கேனாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் ஒரு வெப்சைட்டே டெவலப் பண்ணுறேன் என் சிஸ்டமில் வச்சு அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன் ஒரு ஏபிகே அப்ளிகேஷன் என் சிஸ்டம் வச்சு டெவலப் பண்ணுறேன் இப்போது யாராவது என் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் யூஸ் பண்ணுவோம் என் கம்ப்யூட்டருக்கே வந்து யூஸ் பண்ண முடியும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஏபிகை தூக்கி ஒரு சர்வரில் போட்டு விட்றேன் இப்போ யார் வேணால் அந்த பேரை சர்ச் பண்ணால் போதும் அவங்களுக்கு அது கிடச்சிரும் ஓகே ஸோ தேட்ஸ் இஸ் அ சர்வர் இந்த சர்வர்லாம் தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ரன் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட்ஸாக இருக்குது போகுது இன்னுமே டீட்டெயில் கூட நான் இன்னொரு வீட்டில் கூட சொல்கிறேன் ஓகே புரிஞ்சது இது வரைக்கும் புரிஞ்சதில்லை ஓகே சரி கைஸ் அடுத்து பாருங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓர் ஃபைவ் லேக் ரைஃபிள்ஸ் ஆஃப் அமைதி இன் கொலாபரேஷன் ஆஃப் விச் கண்ட்ரி ஸோ பசங்களுக்கான ஒரு கேள்வி ஸோ அஞ்சு லட்சம் ரைஃபிள்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறாங்க அமைத்தின்னு ஒரு இடம் இருக்குது ஓகே இட் இஸ் எங்க இருக்கு அமைதி ஒரு கான்ஸ்டியூஷன் கூட இல்லையா ரஷ்யாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அமைதியில் ஒரு பிளேஸும் சேர்ந்துட்டு ஒரு ஃபைவ் லேக் ரைஃபிள்ஸ் யூபி எஸ் யூபியில் வந்து அமைதினு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா இது ஒரு தங்களுடைய கான்ஸ்டியூன்சி அது யாரோட கான்ஸ்டியூன்சின்றதா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க எஸ் வித்திகிறான் எப்படி மறக்க முடியும் அந்த பேரை ஓகே ஸோ சிம்பிள் பாருங்கள் அஞ்சு லட்சம் ரைஃபிள்ஸை வந்து ஆனால் எதுக்கு அமைதியாக அங்கே ஒரு ஃப்ளவர் கார்டன் வச்சுருக்கலாம் அமைதியில் ஒரு நல்ல ஒரு ரோஸ் கார்டன் ஃப்ளவர் கார்டன் எவ்வளோ அழகாக வச்சிருக்கலாம் அங்கே போய் ஏன்டா துப்பாக்கி ஸோ 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 சே ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக் ரைஃபிள்ஸாக ரஷ்யா கூட சேர்ந்து அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க நம்ம இந்தியா இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒரு கொஸ்டின் தான் பசங்களுக்கு இந்த துப்பாக்கி பேர் என்னன்னு சொல்ல முடியுமா கேன் எனிவன் இது பப்ஜியில் வர துப்பாக்கி எந்த துப்பாக்கின்னு சொல்ல முடியும் இந்த துப்பாக்கியோட பேர் கேன் எனி ஒன் கெஸ் த நேம் ஆஃப் த துப்பாக்கி இன் தர் பிக்சர் ஏகே டூ நாட் த்ரீ வெரி குட் அது சூப்பர் ஆஹா க தட்டுங்கள் கைத்தட்டல் பாலப்பிரசாத்துக்கு ஒரு கைத்தட்டலை போடுங்க மினியனுக்கு ஒரு கைத்தட்டல போடுங்க பசங்களுக்கு பப்ஜி விளையாடுற பாய்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கன் எம் ஃபோர் ஒன் சிக்ஸ் காரல் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்காரல் செகண்டில் இருக்கிறது எம் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் ஆஃப் த ஆஹா அந்த கன்னோட சவுண்ட் இருக்கே அருமையாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் அந்த சப்ரஸர் போட்டுட்டு சுடும்போது ஒரு சவுண்ட் பப்ஜி விளையாடுறவங்களுக்கு மட்டுமே அது புரிஞ்சிக்க முடியும் இந்த ஒரு ஃபீலிங்கு ஓகே கைஸ் இந்தியாவோட ஒன்பதாவது நியூக்ளியர் ரியாக்டரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகுது எங்கே வரப்போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் இன் கோரக்பூர் ஸோ கோரக்பூரில் டெல்லியில் இருக்குது இந்த கோரக்பூர் ஸோ அங்கே வந்து த ஃபர்ஸ்ட் டைம் இன் நார்த் இந்தியாவில் வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வரப்போகுது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் டெல்லியிலேருந்து தள்ளி அதற்க போகுது அண்ட் இது இந்தியாவுடைய ஒன்பதாவது நியூக்ளியார் ரியாக்டர் அண்ட் அடுத்து இந்த மாதிரி ஆஹா எம்கே ஃபோர் சி எம் ஃபோர் ஒன் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் கோ ப்ளஸ் சப்ரஸப் ஆஹா தட்ஸ் அல்டிமேட் தட்ஸ் அ பியூர் டாப் ஓகே இங்கே பாருங்களேன் இந்த ஒரு ஸ்கீம் சொல்கிறப்போ நிஜமாலுமே அவ்வளோ கைத்தட்டல் வரும் வெட்டி கட்டணும் நான் சொல்லி தட்ட வேணா நீங்களே தட்டுவீங்க சொல்லவா ஹமார் அண்ட் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டா என்னடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா என்ன தெரியுமா ஹமார் அண்ட் பட்ஜெட்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்னோட பட்ஜெட் அதோட வந்து என்னுடைய பட்ஜெட் அப்படின்னு எது என் ஸ்டேட்டோட பட்ஜெட் என் பட்ஜெட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன் அவர்கள் லான்ச் பண்ணுறாரு அப்போ இதை லான்ச் பண்ணிவிட்டு இதோடைய கான்செப்ட் என்னவாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் ஸ்டேட் பட்ஜெட் லான்ச் பண்ணி ஆகணும் அந்த பட்ஜெட்டில் நீங்கள் சஜஷன் சொல்லலாம் ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அண்ட் ஆப்பன் பட்ஜெட்ன்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய சொந்த சஜஷன்ஸை ஸ்டேட் பட்ஜெட்டில் என்னவாக இருக்கலாம் பட்ஜெட்டில் இது கொஞ்சம் ஒதுக்குங்க சார் லாஸ்ட் டைம் இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனிங்க சார் அப்போ அதில் வந்து கொஞ்சம் டெஃபிஷியன்சி எனக்கு தெரிஞ்சது சார் மக்களுக்கு இது வந்து சேரல இந்த வாட்டி இதுக்கு பட்ஜெட் ஒடுக்குங்க நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இதுவாக இருக்குது இதுக்கு பட்ஜெட் எடுக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் உங்களுடைய சஜஷன்ஸும் ஒரு காமன் லேமேன் செய்யலாம் இது ஒரு அல்ட்ரா லெவல் மூவ் எப்பயுமே பட்ஜெட் தாக்கலில் எப்படி இருக்குன்னா அவங்க தாக்கல் பண்ணிட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போம் ஓஹோ இந்த வாட்டி இப்படியா சூப்பர் ஓ இந்த வாட்டி இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஒதுக்கினாலும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ரிசீவர் சைட்ல இருந்தோம் இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜென்ரல் பப்ளிக் நீங்கள் போய் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏங்க இதுக்கு இவ்வளோ கோடிக்கு போட்டிங்க கொஞ்சம் குறைச்சும் கொஞ்சம் மாற்றி போடுங்க நல்லா இருக்கும் பாருங்கள் அடுத்த வருஷம் சொல்லிட்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் கைஸ் வேறுற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஆகணும் இதெல்லாம் இதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் போய் கமெண்ட் கொடுக்கலாம் அது ஜார்க்கண்ட் பட்ஜெட் நம்ம ஊர் பட்ஜெட்டாக கூட இன்னும் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக நம்ம போய் அதை பண்ணலாம் பட் எனிவே ஒன்லி ஃபார் ஜார்க்கண்ட் பீப்புள் தான்

ஒரு பெஸ்ட்டு உமன்ஸ்க்கான ஒரு ஆண்டர்பனர்ஷிப் பேங்க் மென்ஸ்க்கு ஒரு ஆண்டர்பனர்ஷிப் பெஸ்ட் பேங்க் ஒன்று கிடையவே கிடையாது அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும்ல இப்போ தெரியுதா ஏன் வந்து பசங்க ஒரு பாவப்பட்டவர்கள் உங்களுக்கு இப்போ வைஸ் புரிஞ்சிருக்கு எனவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபாலோ டூ ஃபாலோ தி கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரி டே அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ட்வெண்ட்டி த்ரீ டேஸ் பிளானர் அவைலபிளாக இருக்குது ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போது ஆகஸ்ட் ஒன் டு டென் குயிஸ் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிற எத்தனை பேர் ப்ராமிஸ் பண்ணுறீங்க நாளைக்கு நான் குவிஸ்க்கு வருவேன்றது இது நான் லைவுக்கு வரதுக்காக நான் கேட்குற விஷயம் என்னச்சிங்கன்னா ஐம் சாரி அது அப்படிப்பட்டது கிடையாது எனக்கு பர்ஸ்னலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து ஒட்டுக்காக ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகும் என்னடா இவ்வளோ பேர் படிச்சுருவாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சில நேரத்தில் எனக்கு அந்த ஒரு கில்ட் உருவாக ஆரம்பிச்சோம் ஈவென்தோ என்னால் அந்த லைவ் போடணும்னா இத்தனை பேர் இருப்பாங்களே லைக் கொஞ்சம் அவங்க வந்து அது அது வந்து லைவுக்கு வருவாங்களே நம்ம நம்ம ஒரு சின்ன ஒரு பர்சனல் டிசபிலிட்டினால நம்ம அங்கே போய்ட்டு லைவை கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு கில்ட்டே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஈவந்தோ வேறு ஏதாவது ஷெட்யூல்ஸ் இருந்தாலும் அதை லைவை போட வச்சுரும் அந்த மாதிரி இவ்வளோ பேர் படித்து வந்துருவானுங்களே நம்ம போகணுமே அப்படின்ற ஒரு கில்ட்டே நமக்கு வந்து படிக்க வச்சிடும் அதுக்காக சொல்கிறேன் இவ்வளோ பேர் போட்டிருக்கேன் ஐ வில் ரீட் த நேம்ஸ் டுமாரோ நாளைக்கு ஆறு மணி லைஃப்ல உங்கள் நேம்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் ஓகே அண்ட் அதே மாதிரி ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன் லீடர் போர்டில் இங்கே இருக்கிறவங்க ஷுவராக வந்து வந்துடணும் லை லைவுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு ஸோ யூ ஷுட் கைட் ஸ்டு பி இந்த லீடர் போர்ட் அட் வெரி ஃபர்ஸ்ட் இட் சார் ஓகே ஜஸ்ட் இருபத்தி மூணு நாள் இந்த இருபத்தி மூணு நாளில் நீங்கள் கம்ப்ளீட் ஃபைவ் மந்த்ஸியே முடிக்க முடியும்னு நினைக்க முடியுமா திஸ் இஸ் தி ஷேடியூ ப்ளீஸ் டு ஃபாலோ ஓகே சூப்பர் கேக்ஸ் தேங்க்யூ டாடா பாபாய் சி யூ ஹாவ் அ கிரேட் டே சி அட் டுமாரோ லைவ் மறக்காமல் பண்டிலும் பர்ச்சேஸ் பண்ணிச்சு நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு அவைலபுளா இருக்கு மேக் யூஸ் ஆஃப் இட் டேஸ் டாடா பாபாய் சி யூ ஹாவ் அ கிரேட் டே